Thank you.
என்ன அல்லாதி ஏற்றி நிறுத்துங்கிறாங்க. உங்களை சபானே நான் உங்களை சொல்லுங்களா, இன்ன வரையில நடந்தது சமாச்சாரத்துலைங்க, இப்ப தாங்க எனக்கு ஏழரையே முடிஞ்சிருக்குதுங்க. நன்றாக இருப்பாய் சபானே, மலை விட்டு ஓஞ்ச மாதிரி இருக்கும். மலை விட்டு ஓஞ்சிருந்தாடா பெரிய சமாச்சாரமே இல்ல. இடி இடிச்சு இடி இந்த அம்மனுக்காக கண்ணன் தாரி எழுந்தருளியா அரும் பெரும் சகோதர சகோதரிகள், இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்று இந்த முக்கிய நடிகர்கள் கொண்டு வந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். இதுக்கு உறுதுணையாக இருந்த அன்பு நண்பர்களும் கண்ணந்தேரியை சேர்ந்த ஊர் பொதுமக்களும் இதுக்கு தூண்டுகோலாக இருந்த இந்த அன்பு நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம கான்ட்ராக்டர் வரதகாந்தர் அவர்களும் இன்னும் நம்ம சுந்தர அண்ணன் இன்னும் ராஜாமணி அண்ணன் இன்னும் அன்பு சகோதரர்கள்லாம் வருகை தந்திருக்கும் கண்ணந்தேரி எல்லாரையும் ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய நாடக சபா சார்பாக அறிமுகமோடு வேறுவணி ஆளலை போல் நலவழி வாழையடி வாழையாக பல்லாண்டு பல்லாண்டு பலவாடி நூறாண்டு இன்னும் நமக்காக அன்பளிப்பு செய்த அன்பு உள்ளங்கள் அனைவர்களும் இந்த அம்மனுடைய அருள் பெற்று நோய் நொடி இல்லாம சுகசிரியாய் வாழ வேண்டும் என ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். நாராயணன் என்னுடைய அவதாரங்கள் எப்படி
பத்து அந்த பத்து அவதாரங்களே நான் முதல் முதல்ல எடுத்த அவதாரங்கள் தெரியுமா? Thank you.
வைகாகி கோசலை சுமத்திரை. இப்படி மூன்று தாய்க்கு ராமன் லட்சுமன் பரதன் சத்துருக்கன். இப்படி நான்கு மகனாக அவதரித்தேன், நான்கு பிள்ளைகள். ராமபாலத்தினால் ராமனின் சேனையை மடித்தேன், ஏழாவது அவதாரங்களை மடித்தேன், எட்டாவது பலராம அவதாரம், ஒன்பதாவது அவதாரமாக தேவகி ரோகிணிக்கும், வந்துதான் மாமன்னனுக்கும். ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்துல சத்திர சங்கார யோகத்துல நான் ஒரு உச்சத்தோடு பிறந்தேன். மாலை சுத்தி பிறந்தேன், மாமனை கொண்டிருக்கணுமே. மாமனை மடிக்க எடுத்த அவதாரமும் கண்ணன் அவதாரம். கண்ணன் அவதாரம் நண்பா, தேவகி ரோகிணிக்கு நான் பிறந்தாலும் பெற்றவள் தான் தாய் தேவகி ரோகிணி. என்னை எடுத்து வளர்த்தாங்களே அவங்க, யார் தெரியுமா யாரு? Thank you.
அண்ணா அண்ணா இருந்தாலும் நான் யார் என் பெயர் என்ன தெரிவிக்கிறேன். I am not a good daddy.